Welcome and welcome to One Stop நேற்று வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் த்ரீ பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு கீழே நிறையா நிறையா பேர் வந்து உங்களுடைய பேரை கொடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து நீங்கள் கலந்துகிட்ருக்கீங்க எனக்கு என்ன ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்கக்கிட்ட அப்படின்னா இதே ஸ்பிரிட்டோடு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள் வெறும் நாளே வாரம் தாங்க இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆனால் இதை நம்ம வெற்றிகரமாக நம்ம எல்லாேருமா சேர்ந்து இதை பண்ணினோன்னா கண்டிப்பாக வந்து பத்து கிலோந்து ஈவன் அதுக்கு மேலே கூட நம்மளால ஈஸியாகவே வெயிட் லாஸ் பண்ண முடியும் நம்மளுடைய டயட் சார்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரூவன் டயட் சார்ட் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய டயட் சார்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதனால நீங்கள் இதே ஸ்பிரிட் நேற்று எப்படி வந்துட்டு நானூறு பேர் கலந்துட்டு உங்களுடைய அத்தனை டீட்டெயில்ஸையும் கொடுத்து பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா அதே மோட்டிவேஷனோட அதே டெடிக்கேஷனோட வரக்கூடிய நாலு வாரங்களையும் நம்ம எல்லாருமா சேர்ந்து பயணிப்போம் அந்த ஒரு ரிக்வஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா நம்மளுடைய இந்த சீசன் த்ரீ வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து நான் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டயட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நாலு வாரமும் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எஸ் அதுக்கு பேர் வந்து கேலரி சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாள் வந்து நம்ம வந்து கம்மியாக சாப்பிடுவோம் அப்புறம் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியான கேலரிஸ் நம்ம சாப்பிடுவோம் இந்த ரெண்டு நாட்களுடைய ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேலரி வர மாதிரி இருக்கும் அதாவது ஒரு நாள் பார்த்திங்கன்னா அரௌண்டு நைன் ஹண்ட்ரட் சம்திங்கில் நம்ம சாப்பிடுவோம் கேலரீஸ் அடுத்து இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேலரிஸ் சாப்பிட்றோம் சரி எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னென்னா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து கலந்துட்டு வந்து கொஞ்சம் நாளாகவே இன்ஃபேக்ட் நம்மளுடைய சீசன் ஒன் சீசன் டூலேருந்து சில பேர் கலந்துக்கிறவங்க இருக்கீங்க அதுக்கப்புறம் நிறைய நிறைய பேர் புதுசாக கலந்துக்கிறவங்க இருப்பீங்க ஆனால் எல்லாருக்குமே இப்போ இருக்கிற எய்ம் என்னன்னா நல்லா வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோட அதாவது கொஞ்சம் ஜாஸ்தியான வெயிட் லாஸ் நம்மளுக்கு நடக்கணுன்ற எய்மோடு தான் எல்லாருமே வந்திருக்கீங்க இல்லையா அதுதான் எல்லாருக்கும் வந்து ஒரு கோலாக இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வெயிட் லாஸை வந்து ஸ்பீடப் பண்ணணும் இல்லையா நம்மளுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் பிளாட்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உடம்பு வந்து ரொம்ப ஸ்டபனாக ஆகிக்கும் நம்ம என்ன டயட் பண்ணினாலும் என்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணினாலும் அது ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப 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 எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல பலனையும் கொடுத்துருக்கு நான் கண்கூடாக நானும் பார்த்துருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸ்கிட்டே ஆகட்டும் அண்ட் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களே வந்து சீசன் ஒன்னில் வந்து ஒரு மூணு வாரம் நம்ம இதை கடைப்பிடிச்சோம் அப்போவும் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு ஃபீட்பேக் தான் எனக்கு கிடச்சிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒன் மந்த்துமே நம்ம இந்த கேலரி சைக்ளிங்காக டயட் சாட் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் கேலரி சைக்கிளிங் பண்ணும் போது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்றதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு நாள் நம்ம கம்மியாக சாப்பிட்றோம் இல்லையா அந்த டேல வந்து நம்ம உடம்புல வந்து நல்லா ஃபேட் லாஸ் நல்லாவே நடக்கும் நல்லா ஸ்பீடப்பாகி நடக்கும் இன்னொரு நாள் நம்ம வந்து கொஞ்சம் ஹை கேலரி எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த ஹார்மோன் என்ன மாதிரியானதுன்னா நம்மளோட பிரெயினுக்கு வந்து நம்ம நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற சிக்னலை கொடுக்கக்கூடியது ஆனால் நம்ம இப்போ கேலரி டெஃபிசிட் டயட்ல இருக்கும்போது இந்த ஹார்மோனோட லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுங்க அதனால இது என்ன பண்ணுவோம் நம்ம வந்து கிட்டத்தட்ட கேலரி டெஃபிசிட் டயட் ஒரு வாரம் இருந்திருப்போம் அதுக்குள்ளேயே இந்த உடைய லெவல் ரொம்ப லோவாக போயிட்டு பிரெயினுக்கு என்ன மாதிரியான சிக்னல் கொடுக்கணும்னா நீ வந்து இனிமேல் அவங்க உடம்புல சேரக்கூடிய ஃபேட்டை வந்து சேமித்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துரும் அது நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹை கேலரி டேஸில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள அறியாமலே நம்மளோட உள்ளுக்குள்ளே வந்து நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பில்டப் ஆகும் அது மூலமாக நம்மளுடைய தூக்கமும் கொஞ்சம் பாதிக்கப்படுது இதனால காட்டு சால் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹார்மோன் அதுவும் ஒரு ரேஸ் ஆகிடும் இந்த ஹார்மோனும் என்ன பண்ணும் ஃபேட்டை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஹார்மோன் தான் இந்த காட்டு சால் ஸோ இதுவும் ஆக விடாமல் தடுக்கிறதுக்கும் நம்ம மனசுக்கே வந்து நம்ம நல்லா சாப்பிட்றோம் ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குது நம்மளுக்கு நிறையா சாப்பாடு இருக்குது நம்ம அதை சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கணும் இல்லையா ஒரு எமோஷ்னல் கம்ஃபர்ட் அதுக்காக தான் வந்து இந்த கேலரி சைக்கிளிங் பண்ணுறோம் மூணாவது நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும் போது வந்து அந்த நல்லா கேலரிஸ் ஜாஸ்தி சாப்பிட்ற நாளில் வந்து இப்போ நான் அடுத்து வந்து ஒர்க் அவுட்ஸ் என்னெல்லாம் பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லிவிடுவேன் ஸோ ஜாஸ்தி நாளில் உங்களுடைய எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கிறத உங்களால் உணர முடியும் இது எல்லாம் தான் அந்த கேலரி சைக்கிளிங்கோடைய பலன்கள் கண்டிப்பா இந்த ஒரு மாசம் நீங்க இந்த மாதிரி இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த டயட்டை கடைப்பிடிச்சு பாருங்க பிரமாதமான ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம்டாகவே இருக்குங்க நீங்கள் அதை பற்றி ஒரு டவுட்டே பட வேண்டாம் அளவுக்கு எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் இதை இதை வந்து இந்த தடவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து இப்போ வந்து நம்ம இந்த இந்த சீசன் த்ரீ லாஸ் சேலஞ்சுக்கு உண்டான சில ரூல்ஸை பார்த்துடலாம் டயட் சாட்டும் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுங்கிறதையும் சொல்லிடுறேன் நம்ம சேனல்லையே அந்த ஒர்க் அவுட் வீடியோஸ் இருக்குது எந்தெந்த டே எதை எது பண்ணணுங்கிறத நான் அடுத்து சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் என்னங்கிறத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் டெய்லி வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஹேஷ்டேக் ஒன் ஸ்டாப் அப்படின்னு நம்பர் ஒன் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து அன்னைக்கு நீங்கள் என்ன மாதிரி மெனு சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத போடுங்கள் மூணாவது வந்து நம்மளுடைய டயட் சார்ட்டில் நான் வந்து ப்ரீபயோட்டிக் ட்ரிங்க்கு அதுக்கப்புறம் மேஜிக் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து மார்னிங் ஹாட் வாட்டர் தெரப்பி அது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நான் டயட் சார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் எதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ் டன் அதாவது நீங்கள் வந்து டே ஓடதோ டே டூ ஓடுதோ எந்த டேவோட ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுவும் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் வாக்கிங் வந்து ஆப்ஷனல் தான் இந்த

நீங்கள் பார்த்துக்கோங்க அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேட் லாஸுக்கு பெஸ்ட்டு வந்து இப்போ நான் கொடுக்குற ஒர்க் அவுட்ஸ் தாங்க இந்த டயட்டும் இந்த ஒர்க் அவுட்டும் சேரும் போது அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப 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 அமேசிங்காக இருக்கும் நீங்களே அதை கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி தாராளமாக பண்ணலாம் ஸ்டெப்ஸ் எதுவும் கவுண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எந்த இதுவும் வந்து கேலரி கால்குலேட்லாம் நீங்கள் தனியாக பண்ணவே வேண்டாம் உங்களுக்காக ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டு ரெடிமேடாக நான் உங்களுக்கு அந்த சார்ட்டில் கொடுத்துருக்கேன் இதை மட்டும் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஒரே ஒரு விஷயம் கம்மியாகவும் சாப்பிடாதீங்க ஜாஸ்தியாகவும் சாப்பிடாதீங்க போடாதீங்க அதே மாதிரி கீட்டோ டயட் இருக்கிறவங்க முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய வந்து ரெண்டு டயட்டுமே வந்து நம்ம வந்து நிறைய வாட்டர் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது ஒரு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதையும் உங்கள் கமெண்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க நான் இவ்வளோ தண்ணி குடிச்சிட்டேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு டெய்லியே கட்டாயம் தெரிவிக்கணும் இதெல்லாம் தான் நம்மளுடைய இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய ரூல்ஸ்ங்க மெயினாக இப்போ நம்ம குவிக்காக வந்து அந்த கேலரி சைக்கிளிங் டயட் சார்ட்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது கீட்டோக்கு உண்டான டயட் சார்ட் அதில் வெஜ் இருக்குது நான்வெஜ் இருக்குது அடுத்தது நான் சொல்ல போகிறது லோ கார்ப் டயட் அதாவது நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய அரிசி பருப்பு வகை இதெல்லாம் சாப்பிட்டே நம்ம பண்ணக்கூடிய டயட் அதுலேயும் வந்து வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது இப்போ வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கீட்டோ வெஜ்ஜுக்கு உண்டான டயட் சார்ட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற டயட் சார்ட்ஸை வந்து கண்டிப்பாக அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளாரிட்டியோடு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக வார்ம் வாட்டரில் குடிக்கிறோம் இதுவும் வந்து அல்சர் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அது ஒத்துக்காதுன்னா நீங்கள் அதை வந்து ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் நீங்கள் குடிச்சுக்கலாம் மார்னிங்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு எப்படின்னா கீட்டோவில் வந்து உங்களுக்கு கார் சுத்தமாகவே இருக்காது இல்லையா பன்னீர் இருக்கு அண்ட் அதை எவ்வளோ கீ பட்டர் இல்லைன்னா கோகனட் ஆயிலுடைய கிராம்ஸ் கொடுத்துருப்பேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம் நிறைய பச்சை காய்கறிகள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கீட்டோ வெஜ்ல வந்து வே ப்ரோட்டீன் நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ அந்த ட்ரிங்க் நீங்கள் மிட் மார்னிங்க்கு குடிச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இதில் வந்து வேறு நட்ஸ் எதுவுமே வந்து அலவுடு கிடையாது அதனால ஆல்மண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கிறதுல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சீஸ் வந்து ஃபஸ்ட்டு டே கிடையாது ஆனால் அந்த ஹை கேலரி டேயில் ரெண்டு ஸ்லைசஸ் ஆஃப் சீஸ் இருக்குது அதே மாதிரி லஞ்சுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து இந்த ப்ரீ பயோட்டிக் ட்ரிங்க்கு இந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இது நீங்கள் கொடுங்க இது வந்து ஒன்று உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் எதுவுமே ஆகாமல் அது தடுக்கும் அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட வேண்டியது வந்து ஆஸ் யூஷுவல் பன்னீர் அதுக்கப்புறம் வந்து பச்சை காய்கறிகள் அது கொஞ்சமாக ஆனியன் டொமேட்டோ சேர்த்து நீங்கள் சமைச்சிக்கலாம் ஈவினிங் வந்து வே ப்ரோட்டினும் செகண்ட் டேல வந்து சீஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நைட்டுக்கும் அதே மாதிரி தான் பன்னீர் அண்டு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது லாஸ்ட்டாக வந்து இந்த மேஜிக் ட்ரிங்க் ஆஃப்டர் லன்ச் நம்ம வந்து ஒரு மேஜிக் ட்ரிங்க் வந்து நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னமும் நிறையா பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அதை நீங்கள் நைட்டுக்கு குடிக்கலாம் இன்ஃபேக்ட் நான் லஞ்சுக்குமே அது கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த ரெண்டு வேலையுமே அதை குடிங்க ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸில் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குங்க இந்த ட்ரிங்கில் ஸோ ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டேவில் சில ஐட்டம்ஸில் நான் குவான்டிட்டி கூட கொடுத்துருக்கேன் ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு நாள் லோ கேலரி இருக்கும் ஒரு நாள் ஹை கேலரியில் நம்மளால் சாப்பிட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு டேயோட டோட்டல் கேலரிஸ் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் கேலரிஸ் அதுக்கப்புறம் செகண்ட் டேவில் வந்து தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கேலரிஸ் நம்ம எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கீட்டோ நான்வெஜ் குண்டான டயட் சாட் இதுலேயும் வந்து இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி ஆகட்டும் அப்புறம் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டுக்கு எக்ஸிலனா பண்ணி கொடுத்துருக்கேன் அது குக் பண்ணுறதுக்கு தேவையான கீ இல்லைன்னா பட்டரோட குவாண்டிட்டி அப்புறம் நிறைய பச்சை காய்கறிகள் சேர்த்துக்கோங்க மிட் மார்னிங்க்கு ஆல்மெண்ட்டும் சீஸும் இருக்குது அண்ட் லஞ்சுக்கு வந்து சிக்கன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நைட்டுக்கும் அதே மாதிரி தான் சிக்கன் இருக்கும் அது கூட வந்து நீங்கள் வந்து பச்சை காய்கறிகளை நிறையா சேர்த்துக்கணும் டே ஒன்னோட குவாண்டிட்டியும் டே டூக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்குது டே ஒன் நம்ம சாப்பிட போகிறது வந்து நைன் செவன்ட்டி கேலரிஸ் டே டூவில் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கேலரிஸ் சாப்பிட்றோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கார்ப் டயட் பியூர் வெஜ்ஜு இதில் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் பால் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் காஃபியோ டீயோ கூட கலந்துக்கலாம் பட் சுகர் கண்டிப்பாக எந்த ஃபார்மும் நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் நாட்டு சக்கரை கூட வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் கொடுத்துருக்கேன் இதில் ரெண்டு நாளுக்கும் உங்களுக்கு முடிஞ்சா நீங்கள் பன்னீர் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்து முளைக்கட்டின பயிரை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்லைசஸ் டே டூவில் மட்டும் அது ப்ரெட்டு கிடைச்சிதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா அவள் ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அது சமைக்கிறதுக்கு தேவையான இல்லைனா கோகனட் ஆயிலுடைய அளவு கொடுத்துருக்கேன் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க மிட் மார்னிங்க்கு வந்துட்டு மோர் கொடுத்துருக்கேன் எவ்வளோ அளவுக்கு வந்து தயிர் யூஸ் பண்ணணுன்றது ஒரு நாள் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸு ஒரு நாள் வந்து ஹண்ட்ரட் கிராம் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சீஸும் இருக்கு இதில் அதுக்கப்புறம் லன்ச்லேயும் வந்துட்டு ரைஸ் இருக்குது எந்த விதமான பயறு வகையும் நீங்கள் அந்த டால்ன்ற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் சோயா சங்க்ஸும் கொடுத்துருக்கேன் அதுவும் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஃபிஃப்டி கிராம்ஸ் கொடுத்துருக்கேன் ஈவினிங்க்கு வந்து ஒரு பத்து பத்து ஆல்மண்ட் மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன் ஆல்மண்ட் இல்லைன்னா நீங்கள் நிலக்கடலை கூட இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டின்னருக்கும் அதே மாதிரி தான் ரைஸ் அண்ட் டால் ரைஸ் டால் இந்த காம்பினேஷன் வந்து ஹோல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நான்வெஜ் சோர்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஆனால் வெஜிடேரியனுக்கு வந்து அப்படி கிடையாது அதனால தான் வந்து ரைஸையும் டாலையும் இப்படி காம்பினேஷனில் எடுக்கும் போது இதில் எல்லா ப்ரோட்டீன்ஸுமே வந்து அமினோ ஆசிட்ஸுமே நிறைஞ்சு இருக்குது அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஸோ ஃபஸ்ட்டு டே உடைய கேலரி வந்து நைன் சிக்ஸ்டி கேலரி செகண்ட் டே வந்து தௌசண்ட் ஃபோர் எயிட்டி கேலரிஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லோகார்பயட் நான்வெஜ் இதுக்கு வந்து மார்னிங் நீங்கள் மூணு எக் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா பன்னீரோடைய குவான்டிட்டி கொடுத்துருக்கேன் படி சாப்பிடுங்க ஹோல் வீட் பிரெட்டுக்கு பதிலாக நீங்கள் அவள் கூட சாப்பிட்லாம் தேர்ட்டி கிராம்ஸு அதை சமைக்கிறதுக்கு தேவையான ஆயில் இல்லைனா பட்டருடைய அளவு கொடுத்துருக்கேன் அண்ட் நிறைய பச்சை காய்கறிகள் அப்புறம் மிட் மார்னிங்க்கு நம்ம மோர் சாப்பிட போகிறோம் லன்ச் வந்து ரைஸ் டால் இருக்குது அது போக கூட வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம நான்வெஜ் சிக்கன் இல்லைனா ஃபிஷ் நிம்பை நம்ம எடுத்துக்கலாம் அதில் அளவு கொடுத்துருக்கேன் அதை படி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈவினிங்க்கு வந்து கொஞ்சமாக பால் இருக்குது அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் நைட்டுக்கு எப்படின்னா இதே மாதிரி ரைஸு சோயா சங்க்ஸ் இருக்குது அது போக கூட வந்து சிக்கனுடைய குவான்டிட்டியும் கொடுத்துருக்கேன் இதில் வந்து டே ஒன்னோட கேலரி வந்து நைன் செவன்ட்டி கேலரி டே டூ பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் இப்போ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் பெஸ்ட் ரிசல்ட்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் ரொட்டீன் என்னன்றதை பார்ப்போம் டே ஒன்றுக்கு நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது வந்து லெக் பட் அண்ட் தைஸ் இதுக்கு உண்டான எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம் இதோடைய லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக உங்களுக்கு கொடுத்துட்றேன் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து அதோட தம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸோ இது ஃபஸ்ட்டு டே ரெண்டாவது நாள் நம்ம பண்ண போகிறது வந்து பெலி ஃபேட்டுக்கு உண்டானது அதாவது நம்மளுடைய ஆப்ஸ் அடிவயிறு தொப்பையை குறைக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் அது டே டூ பண்ணுறீங்க டே த்ரீ வந்து அப்பர் பாடி இல்லனா ஆம் எக்ஸசைசஸ் கைகளுக்கு உண்டான எக்ஸசைசஸ் வந்து டே த்ரீல பண்ணுறீங்க டே ஃபோர் வந்து நம்ம ரெஸ்ட் விட்டுடுறோம் அது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மூணு நாள் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு உதவும் அந்த ஒரு நாள் கேப்ன்றது அடுத்து டே ஃபைவ் நம்ம வந்து திரும்பவும் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த லெக்ஸுக்கு உண்டான ஒர்க் அவுட் பண்ணுறோம் டே சிக்ஸ் வந்து திருப்பியும் அதே பெல்லி ஃபேட்டுக்கு உண்டான எக்ஸசைசஸ் பண்ணுறோம் டே செவன் வந்து ஆம் ஒர்க் அவுட்ஸ் இந்த டைம் வந்து நீங்கள் அந்த டம்பிள்ஸ் வச்சு பண்ணியிருக்கிற செட் இருக்கு இல்லையா அது பண்ணுறீங்க இதில் நீங்கள் ஒரு ஒரு ஒர்க் அவுட்டும் வந்து நீங்கள் வந்து டென் கவுண்ட்ஸுக்கு பண்ணுங்கள் அது மாதிரி முடிஞ்சதுன்னா ஏன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் பத்து நிமிஷத்துக்கு உண்டான எக்ஸசைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் நான் வேறு எந்த வாக்கிங்கோ வேறு விதமான எக்ஸசைஸஸோ நான் சொல்லவே இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டென் கவுண்ட்ஸ் ஒரு தடவை பண்ணி முடிச்சிருங்க ஒரு செட்டுன்றது அதுதான் அது மாதிரி மூணு செட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் அந்த ஸ்பிரிட்டோட கண்டிப்பாக பண்ணுங்க அண்ட் ஒரு ஒரு நாளுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்துலேருந்து இருந்து முப்பது செகண்ட் நீங்கள் பிகினராக இருந்தால் ஜஸ்ட் ஒரு அஞ்சு செகண்டில் கூட ஆரம்பிக்கலாம் பிளாங்க் எக்ஸசைசஸ் அதோடைய தம்னையிலையும் நான் இதில் காட்டுறேன் நம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதெல்லாமோ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் டெய்லியே வந்து பிளாங்க் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் மட்டும் அது நீங்கள் பிளாங்கையும் இன்க்ளூட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்மளுடைய வீக் ஒன்னுக்கு உண்டான டயட் சார்ட்ஸை பார்த்துட்டோம் இல்லையா நாளிலருந்து நீங்கள் இதை ஒரு வாரத்துக்கு கடைப்பிடிங்க அண்ட் ஒர்க் அவுட்ஸையும் கட்டாயம் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு மறக்காமல் அன்னிக்கு வந்துட்டு எனக்கு அந்த டேட்டை போட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து என்னெல்லாம் பண்ணினீங்கன்றதை தெரிவிங்க அப்போ வந்து அது உங்களுக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களை அதை பார்க்குற மிச்சவங்களுக்கும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் மெயினாக வந்து எனக்கு அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யார் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்கன்றது அப்போதாங்க தெரியும் அது அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் ஃபே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும் கண்டிப்பாக பண்ணுங்கள் சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் இ சுஜாதா